ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினேழாம் ஆண்டு ஜனவரி பதினேழாம் தேதி புரட்சி தலைவர் பிறந்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபதில் தாய் சத்யா அம்மையார் தனது குழந்தைகளுடன் கும்பகோணம் வந்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி நாலில் தனது ஏழு வயதில் நாடக கம்பெனியில் சேர்ந்தார் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஆறில் அவரது முதல் படம் சதிலீலாவதி வெளியானது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழில் கதாநாயகனாக நடித்த முதல் படம் ராஜகுமாரி வெளியானது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி மூனில் அண்ணா அவர்களால் கவரப்பட்டு திமுகவில் முறைப்படி இணைந்தார் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி எட்டில் நாடோடி மன்னன் படத்தை தயாரித்து இயக்கி நடித்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒன்பதில் நாடகத்தில் நடித்தபோது காலில் எலும்பு முறிவு ஏற்பட்டு வெற்றிகரமாக மீண்டார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி இரண்டில் சட்டமேலவை உறுப்பினரானார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழில் துப்பாக்கி சூடு சம்பவத்தில் பிழைத்து மறுபிறவி எடுத்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழில் பரங்கிமலை தொகுதி எம்எல்ஏவாக வெற்றி பெற்றார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்பதில் சொந்தமாக தயாரித்து நடித்த அடிமை பெண் படம் வெளியானது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்றில் பரங்கிமலை தொகுதியில் மீண்டும் வெற்றி பெற்றார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி இரண்டில் ரிக்ஷாக்காரன் படத்தில் நடித்ததற்காக பாரத் விருது பெற்றார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி இரண்டில் திமுகவிலிருந்து நீக்கப்பட்டார் அதிமுகவை தொடங்கினார் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி மூன்றில் முந்தைய சாதனைகளை முறியடித்த உலகம் சுற்றும் வாலிபன் படம் வெளியானது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி மூன்றில் திண்டுக்கல் மக்களவை தொகுதி இடைத்தேர்தலில் அதிமுக வெற்றி பெற்றது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழில் நாடாளுமன்ற தேர்தலில் தமிழகத்தில் அதிமுக பதினெட்டு இடங்களில் வெற்றி பெற்றது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழில் அதிமுக ஆட்சியை பிடித்து முதல் முறையாக எம்ஜிஆர் முதல்வரானார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி எட்டில் கடைசி படமான மதுரையை மீட்ட சுந்தரபாண்டியன் வெளியானது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதில் தமிழக அரசு கலைக்கப்பட்ட பிறகு நடந்த தேர்தலில் ஆட்சியை கைப்பற்றி மீண்டும் முதல்வரானார் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி இரண்டில் உலகம் புகழும் சத்துணவு திட்டத்தை அமல்படுத்தினார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நாலில் உடல்நலம் பாதிக்கப்பட்டு சிகிச்சைக்காக அமெரிக்கா சென்றார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நாலில் தேர்தலில் அதிமுக மீண்டும் ஆட்சியை பிடித்தது அமெரிக்காவில் இருந்தபடியே ஆண்டிப்பட்டி தொகுதியில் வெற்றி பெற்றார் தலைவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஐந்தில் தமிழகம் திரும்பி மீண்டும் மூன்றாவது முறையாக முதல்வராக பதவியேற்றார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழாம் ஆண்டு டிசம்பர் இருபத்தி நாலில் புகழுடல் அடைந்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி எட்டில் புரட்சித் தலைவருக்கு மத்திய அரசு பாரத ரத்னா விருது வழங்கி பெருமைப்படுத்தியது